வணக்கம் நண்பர்களே, இந்த விட நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா இந்த வாரத்தில் எந்த சில காயின்ஸில் வந்து சின்ன ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பேச போகிறோம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் காயின் பற்றி அனலைஸ் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக்தமிழ், நீங்கள் வந்து நோ ட்ராமா நோ கிளிக் பேட் பரவாயில் டெக்கே பார்வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க நம்ம சேனல் முதல்ல பக்கிங் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தள்ளி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லாமல் சேரும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் அனலைஸ் பண்ணது இல்லை ஏதோ பெட் ஸ்கெச் தான் மறக்காம லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. அது தட்டுறது பார்த்தீங்கன்னா வெறும் மேக்ஸிமம் ஒரு செகண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு செகண்ட் நீங்கள் வந்து எடுத்து தட்டுறதால நம்மளோட மோட்டிவேஷனே பார்த்தீங்கன்னா எப்பவுமே 100x இருக்கும். ஸோ அதான் மறக்காம பண்ணிங்க சொல்லலாம். இந்த டாபிக் உள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எந்த சில காயின்ஸ் வந்து சின்ன ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ முதல் காயின் எது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தீட்டா நெட்வொர்க்ஸ். ஸோ தீட்டா நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெப் 3 வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் அப்படி சொல்ல 0.931 கிட்டே இருக்கு. ஸோ எதுக்காக அப்புறம் பம்ப் ஆகலாம் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து நான் ஏற்கனவே வந்து நம்மளோட நவம்பர் காயின்ஸ் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்படி December 1st பார்த்தீங்கன்னா தீட்டாவோட மெயின் நெட் 4 அப்கிரேட் வந்து வரப்போகுது ஓகேங்களா. ஸோ வெர்ஷன் 4 மெயின் நெட் அப்கிரேட் சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மெட்டா செயின் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாமா ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் அதாவது அந்த வீடியோவில் இருக்கும்போது 0.9 ஸோ அப்போ வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து 50% செல் பண்ணிட்டு 50% ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த டைம் வந்து ஒரு சின்ன டம்ப் ஆகிட்டு ஒரு பம்ப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ செல் த நியூஸ் வந்து ப்ளே அவுட் ஆகலாம். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்கணும்னா இப்போ வந்து நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டில் கொஞ்சம் பம்ப் ஆகணும்னு நீங்கள் வந்து செல் பண்ணிடலாம்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா டாக். ஸோ டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு சமயத்தில் $0.016 இருக்கு. ஸோ டாக் ஏன் ப்ரோ பம்ப் ஆகலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் என்ன போட்டுருக்காங்கன்னா டாக்கோட ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த December 2nd சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி Web3 ID வந்து போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்காங்கன்னா வி வில் அதாவது இந்த கம்யூனிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ த கம்யூனிட்டி ஆஃப் த வேர்ல்ட் தட் ஹவு ப்ரைவசி ப்ரிசர்விங் ஆத்தன்டிகேஷன் சிஸ்டம். ஸோ அது வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரைவசி பேஸ்டோ ஏதோ ஒரு ஆத்தன்டிகேஷன் சிஸ்டம் ரிலேட்டடாக ஒரு Web 3.0 ID வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது அது ரிலேட்டடாக. ஸோ கண்டிப்பாக டாக் அதாவது டாக் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வேணும்னா டிசிஎல் ஆர்சியை பண்ணி வாங்கி சின்ன ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆகிடலாம்னு சொல்லலாம். அடுத்த காயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா செயின் லிங்க். ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் சமயத்தில் ஒரு $7.41 கிட்டே இருக்குது. ஸோ லிங்க் வந்து கூட பார்த்திங்கன்னா போன வீடியோ அந்த நவம்பர் காயின் வீடியோல வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். ஏன் கேட்டிங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கிங் 0.1 வெர்ஷன் வந்து ஸ்டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த December 6th வந்து லான்ச் ஆக போகுதுன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் 6.5 என்ன இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 7.5 இல்லை 7.4 கிட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வாரத்தில் இந்த மாதிரி ஏதாவது வந்தாக கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வேல்யூ அதாவது 7.5 7.4 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பம்ப் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல அரௌண்டாக ஒரு 17% கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பம்ப் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோலேருந்து பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செயின் லிங்க் வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து லாங் டேர்ம் வந்து செயின் லிங்க் வாங்கலாம் நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அப்படி இல்லைனா இந்த ஒரு வாரத்திலே நம்ம வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆகிடலாம்னு சொல்லலாம். எது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து லிஸ்க் அதாவது எல்எஸ்கேன்னு சொல்லலாம் எல்எஸ்கே ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சமயத்தில் $0.81 கிட்டே இருக்குது. ஸோ இதே ப்ரோ பம்ப் ஆகலாம் அப்படின்னு கேட்கும்போது இவங்களோட ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்டேட். ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இல்லை என்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆனது இல்லை என்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த December 7th வந்து சொல்ல போகிறாங்க இல்லை அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு வந்து மெயினாக நிறையா ஹைப் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்கோட சார்ட்டை நம்ம பார்க்கும்போது 4 hour பார்த்தீங்கன்னா ஒரு அசனிங் ட்ரையாங்கிளை போகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அசனிங் ட்ரையாங்கிள்ஸ் புலிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா. அது வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு பம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா கண்டிப்பாக ஒரு $1 இல்லை $0.95 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வேணும்னா இப்போ வந்து சின்ன ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இல்லை வாங்கி கண்டிப்பாக சின்ன ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆகிய சமயத்தில் $16,880 கிட்டே இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து செம்மையாக பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி பேசலாம். பட் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஏ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 16,000 இல்லை 17,000 மேலே வந்து போனது. பட் அந்த 17,000 ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 17,215 அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல மறுபடியும் கீழே வந்து டம்ப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16,600 to 16,500 சொல்லலாம். ஸோ இது ஒரு சப்போர்ட் ஜோனு.
அடுத்தா பார்த்தீங்கன்னா அதே 1 hour பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷான பெனண்ட்டில் வந்து பிட்காயின் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த புலிஷ் பெனண்ட் வந்து பிளே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் த நியூஸ் ஸ்பைக்ஸ் வந்து வால்யூம் வந்தது மறுபடியும் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு புலிஷ் பெனண்ட் வந்து பிளே அவுட் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் தான் இந்த புலிஷான பெனண்ட் வந்து பிளே அவுட் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டான சினாரியோ இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா புலிஷ் பெனண்ட் பிளே அவுட் ஆகலாம், இல்லைனா பேட் பேட்டர்ன் வந்து பிளே அவுட் ஆகலாம். ஸோ பேட் பேட்டர்ன் என்னன்னு தெரிலனா இவன் தான் பேட். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நிறையா தடவை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி அதே ஒரு மூமெண்ட்டில் தான் இப்போ பிட்காயின் இருக்குது. ஸோ ஆஃப்டர் பெரிய பம்ப் நீங்கள் பார்க்கலாம், க்ரீன் கேண்டல்ஸ் கன்சாலிடேஷன்ஸ் அப்புறமா இப்போ இந்த ஒரு ஜோனில் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட்டில் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் இப்படி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு 3 white soldier பேட்டர்ன் வந்து, இல்லை க்ரீன் கேண்டல்ஸ் வந்து 3 green candles இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 3 white soldiers பேட்டர்ன் படி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் ஸ்மால் பேனிக் டம்ப். அந்த ரெட் கேண்டல் கூட இருக்குது இல்லைங்களா. ஸோ அது கூட சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன டம்ப் பண்ண வச்சுட்டு மறுபடியும் ஒரு பெரிய பம்ப் பண்ணலாம். பட் இந்த ஒரு நான் சொல்கிறது 3 white soldiers பேட்டர்ன் வந்து இவ்வளோ சீக்கிரம் ப்ளே அவுட் ஆகும், இல்லை இவ்வளோ வந்து பம்ப் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட இந்த இந்த பேட்டர்ன் வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு நியூஸ் வந்து வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிரேசிலில் வந்து கிரிப்டோ பேமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் பேமெண்ட் ஆகட்டும், ஸோ அதை வந்து ஆஸ் அ மெத்தட் ஆஃப் பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு பில்லை வந்து அப்ரூவ் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இன்ன வரைக்கும் பில் வந்து பாஸ் ஆகலை ஓகேங்களா. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அப்ரூவ் ஆகிட்டு பிரசிடென்ட் கிட்ட போயிருக்கு. ஸோ அவர் வந்து சைன் பண்ணால் தான் அது வந்து டோட்டலாக ஒரு லா வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மெத்தட் ஆஃப் பேமெண்ட் வந்து கிரிப்டோ வந்து யூஸ் ஆகும், பிட்காயின் வந்து யூஸ் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு பை த ரூமர் இருக்கு பாத்தீங்களா, சோ அதனால பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் ஆகிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ லீகல் டெண்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஆஸ் அ மெத்தட் ஆஃப் பேமெண்ட் பட் நாட் அ லீகல் டெண்டர். ஸோ இந்த அப்ரூவலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வரும், அதாவது இந்த பாசிங் மூட பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் தான் ஆகியிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இன்னும் பம்ப் ஆகும் அப்ரூவ் அப்படின்னு கேட்கும்போது மோஸ்ட்டாக வந்து செல் த நியூஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் அதாவது போன வருஷம் இந்த எல் சால்வடர் கூட பார்த்தீங்கன்னா லீகல் டெண்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்படி வந்து நம்ம லீகல் டெண்டரை எடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு பில் வந்து பாஸ் இது அப்ரூவ் ஆகியிருக்குன்ட்டு இல்லைங்களா. ஸோ இது வந்து எப்போ ஆனது, June 9th சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ June 9th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஒரு அந்த அப்ரூவல் நியூஸ் ஐட்டமே கொஞ்சம் வந்து பம்ப் ஆனது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்குனா கீழே எங்கேருந்து வந்து பம்ப் ஆச்சோ அதுக்குனா கீழே வந்து டம்ப் ஆயிடுச்சு. ஸோ அ டம்ப் இஸ் வெயிட்டிங்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு டம்ப் ஆச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா September 7th பார்த்தீங்கன்னா அவங்களோட லீகல் டெண்டர் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ பில் வந்து பாஸ் ஆனது, என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்தது. அது ஐட்டம் பார்த்தீங்கன்னா September 7th நீங்கள் பார்க்கலாம் பெரிய குவாலிட்டி ரெட் கேண்டல் வந்து வந்திருக்கு, பம்பும் ஆகியிருக்கு டம்ப்பும் ஆகியிருக்கு. அது ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகி பெரிய ஆல் டைம் ஹை அடிச்சிச்சு பிட்காயின் அரௌண்ட் $69,000. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகுமா, அது வந்து ஹிஸ்ட்ரி பொறுத்து இருக்க, அதாவது ஹிஸ்ட்ரி பொறுத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்டாக வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம் இது ஆனது, ஸோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து யாருமே வந்து ஃபோமோ ஆகாதீங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு, இல்லை நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ வி ஹவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது, இந்த பில் வந்து டோட்டலாக பாஸ் ஆகுதா, இல்லை பிரசிடென்ட் வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட 1 day சார்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் மூவ் ஆகிட்டுருந்ததா, அதை நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த டெய்லி கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகணும் அதுக்குனா மேலே டு இன்வாலிடேட் இட் இல்லைங்களா. பட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டல் அது கீழே தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்னைக்கு 5:30 கேண்டல் பண்ணி இங்கே பார்க்கலாம், வெறும் விக்கு தான் அதுக்கு மேலே போயிட்டு பாடி வந்ததுனா கீழே வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்றைக்கி அதுக்குனா மேலே வந்து ஒரு க்ரீன் கேண்டல் இருக்குது. ஸோ இந்த கேண்டல் இப்படியே வந்து க்ளோஸ் ஆகிட்டாக்கா அந்த டிசைனிங் ட்ரையாங்கிளை வந்து இன்வாலிடேட் பண்ணிவிடும் அப்படி வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல் இன்றைக்கி அதாவது 4:30 வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ மந்த்லி கேண்டல் மோஸ்ட்டாக வந்து ரெட்டாக தான் க்ளோஸ் ஆகும், ஏன்னா க்ரீன் க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,500 மேலே வந்து பம்ப் ஆனால் மந்த்லி கேண்டல் வந்து கிரீனாக க்ளோஸ் ஆகும், விச் இஸ் நாட் ஹைலி, இது விச் இஸ் நாட் பாசிபிள் இப்போ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படி தான் எனக்கு தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் எனக்கே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்தீரியம் பற்றி பேசலாம். ஸோ இத்தீரியம் நான் பேசும்போது அரௌண்ட் $1,266 கிட்டே இருக்குது. ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து ஒரு $1,340 to $1,360 கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அந்த ரெசிஸ்டன்ஸு ஸோ 50 exponential moving average கிட்டேன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,000 to 1,000
$1,000. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஓப்பனாக இருந்த பிட்காயோட சிஎம்இ கேப் வந்து இன்னைக்கு ஃபைனலாக வந்து ஃபில் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா? ஸோ அதை வந்து மார்க் பண்ணிப்பேன் இல்லைங்களா? ஸோ சிஎம்இ கேப் கூட ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா எஸ்என்பி 500 இண்டெக்ஸ். ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன வந்து பம்ப் எடுத்தது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,957 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ க்ரீனாக வந்து ஓப்பன் ஆனது, ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. மோஸ்ட்டாக இன்றைக்கி கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனாக வந்து ஓப்பன் ஆகலாம். அரௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது எஸ்என்பி 500 இண்டெக்ஸ் வந்து 3,969-70 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. பட் ஒன் டேயில் பார்க்கும்போது அரௌண்ட் அந்த 100 மூவிங் ஆவரேஜை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் விக் மற்றும் கொஞ்சம் இன்னும் ஒரு கேப் இருக்குது. ஸோ அதெல்லாம் மறுபடியும் அந்த 3,915 கிட்ட வரதுக்கு எஸ்என்பி 500 வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ரீடெஸ்ட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாக்கா கொஞ்சம் பம்ப் ஆகலாம். பட் அப்படியே ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த ரீடெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா 100 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துடும். 100 மூவிங் ஆவரேஜ் மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா 105 கீழே வந்து ஒடிகிற வரைக்கும் நம்ம வந்து பிட்காயினில் அரௌண்ட் 20,000 இல்லை 18,000 கூட தாண்டது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா பிட்காயின் வந்து பம்ப் ஆனால் தான் டாலர் இண்டெக்ஸ் வந்து டம்ப் ஆகும் இல்லைங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸ் டம்ப் ஆனால் தான் பிட்காயின் வந்து பம்ப் ஆகும். இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே அதாவது டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ 18,000 அவ்வளோ சீக்கிரம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிதான் தோணுது. பட் இதை பத்தி நீங்க இறக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. Until and unless there's a bullish news. ஸோ எப்படி நேற்று பிரேசிலுக்கு வந்து ஒரு புலிஷ் நியூஸ் வந்ததோ அது ஆயிட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மறுபடியும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஹைப்பான நியூஸ் ஏதாவது வந்தாதான் 18,000 ஓடிக்கலாம் வித் ஹை வால்யூம். அப்படி இல்லைன்னா வால்யூமே இல்லாத பம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ட்ராப்பாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கும் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க வைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம். சார் நம்மளோட மேக்டெக்தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம். அந்த விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ எடுத்து பேசி இந்த மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நிறைய பாதுகாப்பாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.